கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த மத்திய அமைச்சர்கள் அளவிலான உயர்நிலைக் குழுவின் பதினேழாவது கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் எழுந்துள்ள சூழல் இந்த நிலைமையை எதிர்கொள்வது தொற்று கண்காணிப்பு மற்றும் பல்வேறு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் ஹர்தீப் சிங் பூரி அஸ்வினி குமார் சௌபே உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நாட்டில் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரம் சிகிச்சை முடிந்து குணமடைவோர் குறித்த தகவல் இறப்பு விகிதம் தொற்று பாதிப்பு இரட்டிப்பாகும் நாள் பரிசோதனை குறித்த விவரங்கள் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் போன்றவை குறித்து மத்திய அமைச்சர்களிடம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் இதுவரை மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மேலும் குணமடைவோர் விகிதம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உலகின் எந்தவொரு நாட்டையும் விட இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கை சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் சுகாதார வசதி பரிசோதனை கட்டமைப்புகள் மற்றும் போதிய ஏற்பாடுகள் காரணமாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு அரசு மற்றும் தனியார் கொரோனா பரிசோதனை ஆய்வகங்கள் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றார் ஒரே நாளில் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்பது மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவில் தொற்றால் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி தெலங்கானா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருப்பதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது பொது சுகாதார நிபுணர்கள் தொற்றுநோய் குறித்த ஆய்வாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் அடங்கிய பதினைந்து மத்திய குழுவினர் இந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று சிகிச்சையில் உதவி அளித்து வருவதாக இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் குஜராத் மகாராஷ்டிரா தெலுங்கானா மாநிலங்களில் கொரோனா தொற்று மேலாண்மையை மேலும் வலுப்படுத்த மத்திய குழுவினர் அங்கு சென்றிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தொற்று பரவலை அடையாளம் காணும் வகையில் உருவாக்கப்பட்ட ஆரோக்கிய சேது செயலியின் பயன்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கு தீவிர கண்காணிப்பு முழு அளவிலான பரிசோதனை திறன் மூத்த குடிமக்களுக்கான வேறுநோய் குறித்த கண்காணிப்பு போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தொற்று பரவல் அதிகம் உள்ள பகுதிகளை முன்கூட்டியே கணித்து அங்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு மேம்பட்டு வருவது குறித்தும் மேலும் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் மத்திய அமைச்சர்களிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது பிரத்யேக கொரோனா சிகிச்சை மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஐந்து தனிமைப்படுத்தும் படுக்கைகள் உள்ளதாகவும் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஐசியு படுக்கைகள் உள்ளதாகவும் எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு ஆக்ஸிஜன் உதவியுடன் கூடிய படுக்கைகள் உள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தவிர நாடு முழுவதும் கொரோனா சிகிச்சைக்கு பிரத்தியேகமாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள் குறித்த தகவல்களும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைச்சர்களிலும் எடுத்து கூறப்பட்டது பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்